ஓகே அடுத்தது அடுத்த டாபிக் பார்க்கலாம். 1.11 யூஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் இன் டெய்லி லைஃப் சிச்சுவேஷன். நம்ம டெய்லி லைஃப்ல இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ் எங்க பாக்குறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 1.5, இன் அன் எக்ஸிபிஷன் த நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்டு ஆன் த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேஸ் ஆர் அப்படின்னு நாலு இது கொடுத்து ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், சரி இப்ப எக்ஸிபிஷன்ல டிக்கெட்ஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ டிக்கெட்ஸ் ஒரு ஒரு நாளைக்கும் விற்கிறாங்க அப்படிங்கறத லிஸ்ட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இங்க ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்கறதுனால அதுக்கு அர்த்தம் என்ன, ஃபர்ஸ்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர், செகண்டுக்கு செகண்ட் இருக்க நம்பர், தேர்டுக்கு தேர்ட் இருக்க நம்பர், ஃபோர்த்துக்கு ஃபோர்த் இருக்க நம்பர் அப்படிங்கிற அர்த்தம் தான் இந்த ரெஸ்பெக்டிவ்லி. இதற்கானது இது, இதற்கானது இது அப்படிங்கிற அர்த்தம் தான் இந்த ரெஸ்பெக்டிவ்லிக்கு. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆன் ஆல் த ஃபோர் டேஸ். சோ மொத்தமா இந்த நாலு நாள்ல எவ்வளவு டிக்கெட்ஸ் வித்திருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே இப்ப அதுக்கு முதல்ல நம்ம நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு, 110,000. செகண்ட் டே எவ்வளவு, 75,060. தேர்ட் டே எவ்வளவு, 25,700. ஃபோர்த் டே எவ்வளவு, 30,606. இப்போ ஆடிங் ஆல் த அபோவ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆன் த ஆல் ஃபோர் டேஸ் இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ண நமக்கு நாலு நாள்ல எவ்வளவு டிக்கெட் செலவாச்சு வித்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் கிடைச்சிடும். சோ நம்ம பாக்கலாமா, ஆட் பண்ணலாம். 0000 + 6 = 0666, 0600, 0600 + 6 = 0076, 7 + 6 என்ன, 13, கேரி ஓவர் 1. So 1 + 5 = 6, 6 + 5 = 11. So inga 1 carry over 1, 1 + 1 = 2, 2 + 7 = 9, 9 + 2 = 11, 11 + 3 = 14. So 1 carry over 1 + 1 = 2. So மொத்தம் எவ்வளவு டிக்கெட்ஸ் வித்திருக்காங்க, 2,41,366.